Hi, hello, Ellarukum, Vanakam, welcome back to my channel. So, innikku nama enna video paaka porom pathinga na inga Palakkad la Tarikkad la irukra Kell la poi haircut panna poren. So, na vandha last haircut pannadume Kell la dhaan, adha Chandranagar la irundha branch la pannirundhen. So, adukapra ipo 1.5 year aayaachu na haircut panni. So, seri ipo oru na sonnala oru pudhu sambhavam nadakka podu en life la, it's going to be like very big life changing moment. So, adukku munnadi light ah oru cut pannittu varalam solli poren. And moreover, enakku indha curly hair ingaradhunala அவங்க எனக்கு ஆல்ரெடி இவ்வளோதான் இருக்கு ஹேர். ஸோ அவங்க இதில் எங்கானும் ஷார்ட் ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டாங்கன்னா ரொம்ப முடியும் மேலுக்கு போகும். ஸோ நல்ல நர்வஸாக இருக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு, ஆனால் பட் ஸ்டில் வில் கோ கிவ் இட் அ ட்ரை. ஸோ நான் அங்கே போய் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறேன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஆக்சுவலி, பிகாஸ் அவங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ்வலாகவே எல்லா பார்லர்லையும் ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ ஹேர் வாஷ் டைமில் வந்து லைக் லிட்டரலி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து, அதுவும் ஹேர் வந்து கேர்லிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக ஃப்ரிஸ் கண்ட்ரோல் க்ரீம் எல்லாம் போட்டு அப்படி தான் அவங்க க்ளீனாக பண்ணாங்க. அதுவே எனக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து. ஆனால் இப்போ அங்கே போய் அந்த ஹேர் வாஷ் டைமில் அவங்க பண்ண மசாஜ் அண்ட் எல்லாமே எனக்கு வந்து ஐ ஃபீல் அ லாட் ரிலாக்ஸ்ட் ஆக்சுவலி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் லைக் அபவுட் ஹேர் கட் ஆல்சோ நான் வந்து ஒரு மைல்டு யூ பண்ணுறதா இருந்தேன். என் மைண்டில் ஆக்சுவலி ஒரு இந்த லேயர்லாம் பண்ணலான்னு இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க இப்போ லேயர்லாம் பண்ணாதே, கொஞ்சம் கூட ஹேர் லென்த் வரட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கோ, இப்போத்துக்கு ஒரு மைல்டு யூ போடு பண்ணிக்கோங்க.
மைல்ட் யூ கட் அந்த யூ கட்டுக்கு வந்து அங்கே 530 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. அதுவுமே எனக்கு வெரி ரீசனபிளாக ஃபீல் ஆச்சு பிகாஸ் வெளியில் எந்த பார்லர்லையுமே அந்த ரேட் அவர் அதை விட கொஞ்சம் மேலேயே தான் வாங்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ஹாப்பி வித் தேர் சர்வீஸ் அண்ட் ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ நான் மறுபடியும் அங்கே போவேனா கேட்டால் கண்டிப்பாக போவேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சந்தன் நகர் பிரான்ச்சில் போயிருந்தேன். ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன். ஸோ அந்த விதத்துலேயும் பார்த்தோம்னா எனக்கு சந்தன் நகர் பிரான்ச்சை விட இந்த கெல் பிரான்ச் எனக்கு கொஞ்சம் கூட பர்சனலி ரொம்ப பிடிச்சது. த ஆம்பியன்ஸ் அண்ட் த பீப்புள் தேர் த வே தே டாக் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நம்மளை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிற மாதிரி இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிமே உங்களை யாருக்காவது போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் கெல் தாரைக்காடில் இருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது. இது ஒரு மினி வ்ளாக் தான், ஒரு குட்டி ஒரு 5 to 6 minutes குள்ள தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் த டே. பாய் பாய் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான சம்பவம் இஸ் கோன் ஹேப்பன் இன் மை லைஃப் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு அதை பற்றி இல்லை அப்டேட் கூடிய சீக்கிரம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், டாடா.